ஹலோ மக்களே, நீங்கள் நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயற்கை தாய் வழி இயற்கை உணவகம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொட்டிவாக்கம் பீச்சில் இருக்குது. ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டுன்னெலாம் நினச்சிக்காதீங்க. இது ஒரு சாதாரண ரோட்டு கடையை விட ஒரு ஹையர் வெர்ஷன். ஆனால் அவங்க கொடுக்குற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே இயற்கை சார்ந்த உணவுகள் தான். சிறுதானிய வகைகளை பேஸ் பண்ணியிருக்கு. மூலிகை சாறுகள், மூலிகை சூப்பு, அந்த மாதிரி நிறைய வகையான சிறுதானிய உணவுகள் இருக்குது இங்கே. புட்டு, கேழ்வரகு கூழ், கஞ்சி, இதோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட மெனு. தாய் வழி இயற்கை உணவகம், இயற்கை சாறு வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாறு கொடுக்குறாங்க, கருவேப்பிலை சாறு, அருகம்புல், அது எதுக்கு பயன்படும், எது எலும்புக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, கஷாயம் வகைகள், தேனில் ஊற வச்ச பழ வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா சூப் இருக்குது, கீரை சூப்பு, கான் சூப்பு, தக்காளி சூப்பு, மிக்ஸ்டு சூப்பில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பூ அதெல்லாம் சேர்த்து முருங்கைக்காய் சூப்பு, தூதுவளை சூப்பு, சுண்டல் வகை இருக்குங்க, கொள்ளு சுண்டல், வேர்க்கடலை சுண்டல், அந்த மாதிரி நிறையா சுண்டல் வகைகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிறுதானிய கூழ். இதில் வந்து கேழ்வரகு மட்டும் இல்லை, கேழ்வரகு, கம்பு, சோளம் அந்த மாதிரி நிறைய சேர்த்து கூழ் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ இந்த கூழுக்கு அவங்க வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மோர் இருக்குது, மோர் கலந்து கூழ் தராங்க. மிளகாய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், இது வந்து பெரண்ட சட்னி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறைய வெங்காயம் போட்டு தராங்க. சுண்டல் இருக்குது. இது வந்து உளுந்தங்களி, எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இவங்களோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 o'clockங்க. நான் ஒரு 9 o'clock வந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே தீந்து போகிற அளவுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புட்டு, சிறுதானிய புட்டு. இதில் வந்து வெல்லம் தேங்காய் யூஸ் பண்ணி சிறுதானிய புட்டு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புட்டு வகை. இது தாங்க சாறு வகைகள், கீழாநல்லி சாறு, கருவேப்பிலை சாறு. இதெல்லாம் எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு பாருங்கள். காலையில் 5 o'clock வந்தால் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைம். ஸோ அன்னன்னைக்கு கொண்டு வரத அன்னன்னைக்கு அவங்க சேல் பண்ணிடுறாங்க. முடக்கத்தான் சூப் இருக்குது. இது ஆவாரம்பூ சூப்புங்க. இது முருங்கை இலை சூப்பு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா தூதுவளை சூப்பு. கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சூடாக இருக்குது. அங்கே அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் முடவாட்டுக்கால் சூப்பு. இது பார்த்தீங்கன்னா ஜாயின் பெயின்ஸு, எலும்பு தேய்மானம், ரத்த உற்பத்திக்கெலாம் ரொம்ப நல்லது. இது வந்து கொள்ளு ரசம். இது பருத்திப்பால் பாயாசம். இது தான் புட்டு மேக் பண்ணுறாங்க, அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தராங்க. ஸோ மார்னிங் ஒரு நல்ல பீச் வாக் போயிட்டு உங்களோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ இவங்க சர்வ் பண்ணுறது எல்லாமே டிஸ்போசபிள் கப்ஸ் அண்ட் பிளேட்ஸில் சர்வ் பண்ணுறாங்க. ஹைஜீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் கிளாஸ் சொல்ல முடியாது, பட் நம்மளோட ஓன் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்து கூட வாங்கிக்கலாம். சேம் ஓல்டு பிரேக்ஃபாஸ்டான இட்லி, தோசை, பொங்கல், பூரின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வானொலி, என்டர்டெயின்மெண்ட் அன்லிமிட்டெட்.